So hello friends, welcome to Just Talks. So guys, in this video, we will talk about what we will talk about. That is, you have an Instagram story, you have a Q&A create. You have a question. What do you tell me? If you don't have a mobile phone, what would you do in this days? That is, in this case, you don't have a phone. What do you do? You have a Q&A create. That is, there are many answers. Answers padina on the day. So other on the padina ipo in the video lama or one on the padina park porum fun the in Sunday than another padina fun day. The Kunjan Mode video loss panga in the Maya Padina Q and Yamai create punny on a question get other on the padina now and day in the Mari video to the ponon sligator pen. Adikin down the padina call on the even the cotton in the Mari video pronounced the idea like a Dandilana master another video. So idha vandha pathina idea vechirukken. So video full ah paருங்க and video pidichirundha marukka video ku like pannunga comment pannunga share pannunga ipo vaanga video ku so guys video ku la poradhukku munadi இந்த அக்கவுண்ட் ரெண்டத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த அக்கவுண்ட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி Q&A வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணுவேன் இதில் உங்க அக்கௌண்ட்டும் வர வேண்டும் என்றால் மறக்காம இந்த சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வாயில வருது பாருங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆனா இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஐடி நேம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண போறது இல்ல ஏன்னா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐடிஎஸ் ஐடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோ அதுதாங்க எத்தனை பேர் வந்து அது ஆனா இந்த விஷயம் சொல்ற முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க ஹேட்டர்ஸ் இருப்பாங்க சப்போர்ட்டர்ஸ் அப்படின்னா மாப்பிள்ள நீ பண்றா பாத்துக்கலாம் என்ன பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க ஹேட்ரஸ் அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஹேட்ரஸ் அப்படின்னா இருப்பாங்க எப்போ சோ என்னோட ஸ்னேத் அந்த ஸ்டோரி போட்டிருந்தேன் மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேரு 77 பேர் பாத்திருக்காங்க சரிங்களா அதுல ரிப்ளை எத்தனை பேர் அதாவது அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணது எத்தனை பேர் சொல்லி தெரியுமா மொத்தம் 15 பேருங்க மொத்தம் 15 அக்கௌண்ட்ஸ்ல இருந்தா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க பதினஞ்சுலயும் வந்து இன்னொரு நான் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ரிப்ளை பண்ணது அதுல ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 மெசேஜா வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க சோ எத்தனை அக்கௌண்ட்ஸ்ல வந்திருக்குதுன்னா 15 அக்கௌண்ட் எவ்வளவு மெசேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 எவ்வளவு வந்திருக்கும் 18-19 அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் ரிப்ளை அதாவது ரிப்ளை வந்திருக்கு கொஸ்டினுக்கு ஆன்சரா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்திருக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல பார்க்க போறோம் ஒருத்தர் இப்ப நான் கேட்ட கொஸ்டின்ல வந்து ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு ஒன்லி டிவி அப்படி மட்டும் தான் போட்டிருந்தாங்க எஸ் வேற என்ன வழி போன் வராதுக்கு முன்னாடி எல்லாம் நாங்க நம்ம எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கலைஞர் டிவி இருக்கும்லங்க அதுதான் அதை வச்சுதான் ஓடிட்டு இருப்போம் நாட்களை சண்டே எல்லாம் ஆயிடுச்சுன்னா 6:30 படம் போடுவாங்க அப்படின்னு சொல்லி படம் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் சன் டிவியில வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி படம் போடுவாங்க கலைஞர் டிவியில நல்லா இருக்கும்ல அதெல்லாம் ஒரு வைவா இருக்கும் சோ இது டிவின்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்காரு இன்னொருத்தர் இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏண்டா நீ திருட பிளான் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு மேக்சிமம் ரிப்ளை பண்ணியிருக்கிற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுங்க வந்து சும்மா ஒரு காமெடியை கேட்டிருக்கானுங்க ஏண்டா நீ திருட பிளான் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி ஓ போன திருடி ஆயிடா பண்ண போறேன் எப்படிதானோ சோ இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஒன் அடுத்த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவுட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் எஸ் அவுட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க எப்போ இந்த மாதிரி ரிலேட்டடா வந்து ஒரு 2-3 இது ரிலேட்டடா வந்த மாதிரி தான் எப்படின்னா ஒருத்தர் மெசேஜ் ஒருத்தர் அதே ஒரே கண்டென்ட் தான் அதே கண்டென்ட் தான் இருக்கும் டைப்பிங் மட்டும் மாத்தி பண்ணியிருப்பாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 மெசேஜ் அந்த மாதிரி வந்திருந்தது சோ அவுட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆமா அவுட்டிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க ஃபோன் இல்லாம இருந்திருந்தா அந்த மாதிரி தான் பசங்க கூட ஊர் சுத்திட்டு இருந்திருப்போம் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஒன் இதை மாத்தலாம் மாத்தி சொன்னாலும் சொல்லுவேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தது அடுத்த இன்னொருத்தர் வந்து என்ன சொல்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமே இருந்திருப்பேன் ஐயோ அவரே இன்னொன்னு சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காசு எல்லாம் சேவ் பண்ணி பேஷனை டெவலப் பண்ணியிருப்பேன் ப்ரோ பேசன் மேல அவ்வளவு வெறி கொண்டிருக்காரு போல அவர் அதனாலதான் வந்து இந்த மாதிரி மெசேஜ் பண்ணியிருக்காரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா 4th ஒன் அடுத்தது 5th ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது நான் போடலாமா வேணாமா ரோட்ல ஏதாச்சும் இந்த வீடியோ பாட்டிருப்பேன் நினைக்கிறேன் மாப்பிள்ளி ரோட்ல ஏதாச்சும் போகும் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் அதுல என்ன என்ன பெருமை பாரு அவனுக்கு
லாங் ரைடு போவேன். ஏயா நீ முதலே அதான் பண்றிருக்க, லாங் ரைடு தானே பண்றிருக்க, அதுல என்ன ரொம்ப லாங்கா போவர் போல நினைக்கிறேன். ஆமா அப்படி சொல்ல வராது போல, பைக்ல லாங் ரைடு போயிருப்பேன். நிறைய பேர் இந்த பேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் பண்ணிருப்பேன், ஏன்னா போன் இல்லைனா பேஷன் தான் பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. நான் இந்த வீடியோவில் கடைசியில் நான் என்ன பண்ணியிருப்பேன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் நான் எதுவும் யோசிக்கலை, யோசிச்சு பார்த்து தான் சொல்கிறேன். இன்னொருத்தர் சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ஜாய் வித் எவ்ரி ஒன், பி ரியல், பி ஹாப்பி, நாட் கேப்சர் ஹாப்பினஸ் வித் ஃபில்டர், கேப்சர் வித் அவர் ஐஸ் அப்படின்னு சொல்லி செம்ம ஒரு தத்துவம் இல்லைங்க. யூஸ் ஆகும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா போஸ்ட்டுக்கு கீழே கேப்ஷனாக போடலாம்ல, அவ்வளோதான். ஒரு வேற லெவலான ஒரு ஆன்சர். அடுத்த செவன்த் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சும்மா தான் மச்சி இருப்பேன், அப்புறம் ஒர்க் இருந்தால் போயிடுவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரம் விளையாட போவேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பையன் சொல்லியிருக்கான். கேரம் விளையாட பிடிக்குமோ? அவங்க பேசுனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வளர்த்திருப்பாங்க ஃபோன் இல்லாமல் இருந்திருந்தா. அடுத்தது தம்பி வந்துட்டான். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி ஸ்பெண்ட் டைம் வித் மை ஸ்பெஷல் பர்சன் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோன் இல்லைன்னா லேப்டாப் தான். எப்பா நீ காமெடி பண்ணுறன்னு தெரியும், ஆனால் ஏன் இப்படி? இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அவனும் இந்த வீடியோ பார்த்துருப்பானுங்க. சொல்கிறதுக்கு இல்லை, நிறைய இந்த நான் சொல்கிறவங்கலாம் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா பார்த்துட்ருப்பாங்க. சொல்கிறதுக்கு இல்லை, பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தான் ஃபோன் இல்லாமல் லேப்டாப் தான், ஜிடிஏ வைசிடி தான், ஜிடிஏ சான் அட்ரஸ் தான், அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கலத்தை கடத்தியிருக்கணும். ஐயோ இத்தனை தெரியலே, எயித்தா ஏதோ ஒன்று. அடுத்தது ஏ தைவன் தான் மெயின் அக்யூஸ்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபோனில் என்ன பண்ணியிருப்பானா அப்படின்னா, பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான், என்னன்னா நான் குடிக்க போகிறேன் அப்படின்ட்டு குடிக்காத இது ஒன்று போட்டிருக்கான். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈட் ஸ்லீப் சீயிங் மூவி ரிப்பீட்டு, அதான் பண்ணியிருக்கணும், தூங்கிருக்கணும். அப்படின்னா வேலைக்கு போகிற எண்ணமே இல்லையா அவனுக்கு? என்ன எல்லாருமே அவங்க மனசுலேருந்து அப்படியே சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும், இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சாமி. இது ஓகேவா? அடுத்தது, நான் வண்டி எடுத்துகிட்டு நியூ பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு ஒருத்தன் சொல்லியிருக்கான். சொல்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்குவோம். அதனால தான் வந்து என்ன கத்துறேன், அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி கேஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுருக்கேன். அதாங்க இவன் என்ன சொல்கிறேன்னா, நான் வண்டி எடுத்துகிட்டு நியூ பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கான். குட், பண்ணலாம் ஒரு நாள். அடுத்து வந்ததுலேயே சூப்பரான ஒரு தரமான ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எனக்கு நான் சிரித்ததில் இவனும் ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் என்னன்னா, வாழ்க்கையில் உருப்பிட்டிருப்பானாமா. சே, எல்லாரும் எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க பாருங்க அந்த விஷயத்த, வாழ்க்கையில் உருப்பிட்டிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன். ஒருத்தன் என்னன்னா, வண்டி எடுத்து நான் ஊரை சுற்றியிருப்பேன் அப்படிங்கிறான். ஒருத்தன் ஸ்பெஷல் பர்சனோட ஊர் இருந்திருப்பேன் அப்படிங்கிறான். சே, என்னென்ன ஒரு இது பண்ண வேண்டியதாக இருக்குது. அடுத்தது, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் வந்து தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பாட்டு அனுப்பிச்சிருக்கான். அது என்ன பாட்டு அப்படின்னா, உடைய என்னை விட்டு உயிர் போனாலும் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், என்னை விட்டு உயிர் போனாலும் ஃபோனை விட்டு தான் போக மாட்டேன் அப்படிங்கிறான். நடத்துறான் இதான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதான் பசங்க இருக்காங்களே அப்புறம் எதுக்கு ஃபோன் இல்லாமல் அப்பளை அப்படின்ட்டு. ஜாஸ்தி இதாங்க என்னதுன்னா, ஃபோன் இல்லாமல் இருந்தால் ஒன்று பசங்க கூட சுற்றுவோம், பசங்க கூட ஜாலியாக விளையாடுறதுக்கு. அண்டு இன்னொரு விஷயம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சண்டே டைம் எல்லாம் இருந்துச்சுன்னா கிரிக்கெட் விளையாட போவோம். அந்த மெமரிஸ் எல்லாம் செம்மையாக இருக்கும். வாடா மாப்பிள்ள போனோம், ஏன்னா சாட்டர்டே வந்து பிளான் பண்ணி வச்சுருவோம், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சு சண்டே காலையில் கிளம்பி போயிடுவோம். ஆனால் இப்போ என்னன்னா, ஃப்ரீ ஃபயரில் மேட்ச் போட்டுடலாம், இல்லைன்னா வந்து அந்த கிரிக்கெட்டையே அந்த என்ன என்ன கேம் ஐசிசியா அந்த மாதிரி கேமில் மல்டி பிளேயர் மாதிரி இவெல்லாம் போட்டு விளாண்டுருக்காங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கைஸ், க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ண எல்லாத்துக்கும் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க. இல்லை என்னோட ஆன்சர் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபோன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா சவுதி
அமெரிக்கா ஆஸ்திரேலியா அந்த மாதிரி ஏதாவது இடத்துல போய் செட்டில் ஆயிருப்பேன். கேட்டா சிரிப்பு வருதுல எனக்கு வருது. இதாங்க இந்த வீடியோ. ஸோ ஒரு சின்ன வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருந்தேன். ஸோ மறக்காமல் நீங்கள் அதே மாதிரி தாங்க இந்த இந்த சேனல் இந்த அக்கௌண்ட்டையும் இந்த அக்கௌண்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி போடுற Q&A வீடியோஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணி என்னோட சேனலில் இந்த மாதிரி அதாவது இந்த ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த அதுக்கு ஐடி நேம் எல்லாம் சொல்லுவேன், மறுபடியாதீங்க ஐடி நேம்ஸ் எல்லாம் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை செட் கிளிக் பண்ணீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபோன் நோட்டிஃபிகேஷன் நான் டான்ட்டு வந்துடும். ஸோ தேங்க்யூ எல்லா போகலும் இதே மணிக்கு.